வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். எந்த துறையாக இருந்தாலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருப்பம். அதிமுக மாநாட்டிற்கு 1000 ரூபாய் கொடுத்து கூப்பிடுகிறார்கள், டிடிவி தினகரன் அதிர்ச்சி தகவல். விழுப்புரம் குல்ஃபியை சாப்பிட்ட 50 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம், 80-க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. மீனவர்களை திமுக ஏமாற்றுகிறது, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. நீட் உண்ணாவிரதம் அரசியல் நாடகம், தமாக தலைவர் ஜி கே வாசன் விமர்சனம். கோயம்பேடு மார்க்கெட்டை மாற்றக்கூடாது, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வேண்டுகோள். திமுகவின் உண்ணாவிரத போராட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு. பத்திரப்பதிவு சட்ட திருத்தத்தை முன் தேதியிட்டு அமல்படுத்த உத்தரவிட முடியாது, சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. ஹிமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் தொடர்பாக ஆலோசனை. இந்தியாவில் நிதி பரிவர்த்தனைகளில் புரட்சி, G20 டிஜிட்டல் பொருளாதார கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். லடாக்கில் பைக் ரைட் செய்யும் ராகுல் காந்தி, இணையத்தில் வைரலாகும் புகைப்படம். பீகாரில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட 5 மாவட்டங்கள் ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு செய்தார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். நீட் விவகாரத்தில் ஒன்றிய அரசு அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேட்டி. பேரிடர் பாதித்த ஹிமாச்சல பிரதேசத்திற்கு 15 கோடி ரூபாய் நிதி உதவி, ராஜஸ்தான் அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் August 25 வரை மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.